ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் கிரிப்டோஜென் தமிழ், நான் உங்கள் இவா. ஓகே, இதுக்கு முன்னாடி ஃபார்மிங் வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் நம்மளோட சேனலில். நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பந்தர் ஸ்வாப் ஃபார்மிங் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பார்ட் ஒன்று போட்டிருக்கேன், செகண்ட் பார்ட் ஒன்று போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஃபார்மிங்னா என்ன, எப்படி நாம் வந்து நம்மளோட கிரிப்டோவை வந்து அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை வந்து பை பண்ணுறது, அதாவது நம்ம சும்மா வாலெட்டில் வச்சுருப்போம், ஒரு பைனான்ஸ்லேயோ அல்லது ஏதாவது ஒரு வாலெட்டில் வந்து சும்மா வந்து நம்ம காயினை ஹோல்டு பண்ணியிருப்போம். கண்டிப்பாக ஒரு 1 or 2 இயர்ஸ் நம்ம ஹோல்டு பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம் அப்படின்னா நல்லபடியாக ஃபார்மிங்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நல்லா ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு பர்ஃபெக்டான சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய வெப்சைட்ஸ் இருந்தாலுமே நான் வந்து ஒரு 40-க்கும் மேற்பட்ட ஸ்வாப்பிங் எக்ஸ்சேஞ்சில் வந்து நான் ஃபார்மிங் பண்ணியிருக்கேன். பட் அதில் ப்ராப்பராக இருந்த வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 வெப்சைட் வந்து இன்னும் ப்ராப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு. 6 மந்த்துக்கு மேலே வந்து அது ரன் ஆகிட்டு இருக்கு. இடையில வந்து ஒரு 8 எக்ஸ்சேஞ்ச் பக்கமாக க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நான் சரியான ஒரு அனலைஸ் இல்லாமல் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது என்னோட தப்பு. ஸோ ரிஸ்க் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிடிடி டோக்கன், சேஃப்மூன், டிஆர்எக்ஸ், இந்த 3 காயினையும் ஃபார்மிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோடய வாலெட்டில் பார்த்தீங்கன்னா 1,06,193 ரூபா சம்திங் இருக்குது. இதோட ஒரிஜினல் வேல்யூ 470,000 ரூபா. ஸோ மார்க்கெட் வந்து பயங்கரமாக கிராஷ் ஆகி இருந்த எல்லா காயினும் ஜீரோவுக்கு போயிடுச்சு. பட் நான் ஒரு காயினை கூட, ஒரு சட்டோசி காயினை கூட நான் விற்கல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து சீக்கிரமே ரன் ஆகி ரெக்கவர் ஆகும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், சில காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹை பிச், அதாவது 40%, 50%, 130% சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம், உங்களோட வாலெட்டில் இருக்கக்கூடிய காயினை சேல் பண்ண வேண்டாம். முடிஞ்சால் ஏதாவது சின்ன சின்ன காயினை வந்து டிப்பில் பை பண்ணுங்கள், மார்க்கெட் சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகிடும். ஓகே, கீழே வந்து டேப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி மேலே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. MoonToken.io அப்படிங்கிறதா இந்த ஸ்வாப்பிங் எக்ஸ்சேஞ்சோட, அதாவது ஃபார்மிங் எக்ஸ்சேஞ்சோட ஒரு மெயினான வெப்சைடு. இதில் வந்துட்டு சைடில் 3 பார்கோட் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 3 பார்கோடை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2வதாக ட்ரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ 3வதாக இருக்குது ஃபார்மிங். அதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்மிங்கோட பேர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதாவது எந்த காயினை வச்சு நீங்கள் வந்து பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் மெனி அப்படிங்கிற காயினை வச்சு தான் நம்ம ஃபார்மிங் பண்ண போகிறோம். ஸோ மெனி அப்படின்ற காயின் என்ன ப்ரைஸில் இருந்துச்சு, இப்போ என்ன ப்ரைஸில் இருந்துச்சுன்னு பார்த்துருவோம். சைடில் இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து நிறைய லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணிங்களா லிஸ்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது எதுலெலாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, காயின் ஜிகோவில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, பிஎஸ்சி ஸ்கேனில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து காயின் ஜிகோ அப்படிங்கிறது வந்து டச் பண்ணுறேன். டச் பண்ணால் காயின் ஜிகோ வெப்சைட்டுக்குள்ளேயே ஓப்பன் ஆகிடும். இதில் வந்துட்டு எந்த அளவுக்கு அது பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து டோட்டலாக வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. 60% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி அது உண்மையான ப்ரைஸே கிடையாது. ஏன்னா இதை நான் வாங்கும்போது $1 வாங்கினேன். ஸோ $1 வாங்கினது இப்போ வெறும் ₹6.50 தான் இருக்குது, வெறும் ₹4.25 தான் இருக்குது. நான் வந்து பை பண்ணும்போது அதாவது ₹82 வரைக்கும் நான் பே பண்ணி பை பண்ணேன். காரணம் வந்து அன்றைக்கி வந்து மார்க்கெட் ரொம்ப ஹை ப்ரைஸில் இருந்துச்சு. இதோட டோட்டல் வேல்யூ அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1,10,100,000, 10,000 கோடி, 1,76,00,000 டோட்டலாகவே சர்க்குலேட்டிங் மேக்ஸிமம் சப்ளையே 1,76,00,000 தான் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு காயினோட குவான்டிட்டி கம்மின்னு பார்த்துக்குங்க. கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதோட மேக்ஸிமம், அதாவது டோட்டலாக இந்த காயினோட சார்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் மேக்ஸிமம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும், கிட்டத்தட்ட ₹50 வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் வந்து ₹80 வாங்கியிருக்கேன். அது எப்போ வாங்கினேன் அப்படின்னா இந்த காயின் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே செல்லிங் அப்படின்னு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க, ஐடிஓ ஐசிஓன்னு சொல்லுவாங்க. அப்போவே நான் பை பண்ணிட்டேன். ₹80 பை பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்வாப்பிங் எக்ஸ்சேஞ்சை வந்துச்சு. பட் நான் வாங்கினதுக்கப்புறமா ஏகப்பட்ட சரிவு, பிகாஸ் இப்போ வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆனதுனால. பட் இருந்தாலும் இப்போது இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரான விஷயம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ₹4-5 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ₹80 வாங்கின காயின் இப்போ ₹4 தான் இருக்குது. ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக ஒரு ₹50-60 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, சைடில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆடிட்டிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆடிட்டிங் பண்ண கம்பெனி தான் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் ட்விட்டர் பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்விட்டர் பேஜில் வந்து 8,000 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். நான் திரும்ப திரும்ப இதை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் வந்து வீடியோ லென்த்தாக போயிடும். ஸோ அதனால் நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க வேண்டியது இதோட பேர், அதாவது நான் சொன்ன மாதிரி பிடிடி டோக்கன். நீங்கள் எந்தெந்த டோக்கன் வச்சுருக்கீங்களோ எல்லாமே இதில் மேக்ஸிமம் இருந்துடும். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து சொன்னது வந்து டிஆர்எக்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிஆர்எக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, 553% வந்து கொடுக்குறாங்க. ரொம்பவே நல்ல விஷயம் தான். அதோட கால்குலேட்டர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5% வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க டிஆர்எக்ஸ். அதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிடிடி. ஸோ பிடிடிக்கும் ஒரு 500% தராங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.45% வருது. அதாவது நீங்கள் 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1,500 ஈக்குவலான உங்களுக்கு மெயின்
மெனி காயின் வந்து கிடைக்கும். ஸோ மெனி காயின் வாங்குறதுனால மூணு யூஸ் இருக்குது. ஒன்று வந்து 4 ரூபாய்க்கு இப்போ நீங்கள் ஃபார்மிங் பண்ணுறதுனால சீக்கிரமாகவே ஒரு 20 ரூபா 25 ரூபாயில் நீங்கள் விற்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற வட்டியே 20 மடங்கு அதிகமாக கிடைக்கும், உங்களோட கேபிட்டல் 3 மடங்கு அதிகமான மாதிரி. அதுக்கப்புறமா ரெண்டாவது விஷயம், இவங்க அதிகமாக ஏர்ட்ராப் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஏர்ட்ராப்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ஃபார்மிங் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஏர்ட்ராப் கொடுப்பாங்க, அதில் உங்களுக்கு காயின் கிடச்சிச்சுன்னா அதுவே கிட்டத்தட்ட 3 லேக் 4 லேக் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சீக்கிரமாகவே இவங்க பர்னிங் ஆப்ஷன் கொண்டு வந்துட்டுருக்காங்க, காயினை வந்து இன்னும் குவான்டிட்டி குறைக்க பார்க்குறாங்க. வளர்ந்து வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு நல்ல வெப்சைட் தான் இது. அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா மெனி டு மூன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இதுதான் சேஃப்மூன் காயின். ஸோ சேஃப்மூன் காயினுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 267% தான் கொடுக்குறாங்க. காரணம் சேஃப்மூன் வந்து எல்லாத்துலேயுமே குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, நிறைய பேர் ஸ்டேக் பண்ணுறாங்க, அதனால் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா நானும் ஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த ஹர்வர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த காயின் வந்து மெனிங்கிற காயின் வந்து என்னோடய வாலெட்டுக்கு வந்துடும். நான் எப்போ வேணால் உடனே இந்த ஸ்வாப்பிங் எக்ஸ்சேஞ்சிலே மாற்றி பிஎன்பியை மாற்றி நான் சேல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஷார்ட்டாக இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். சைடில் இருக்கக்கூடிய 3 கோடை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ட்ரேட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்சேஞ்ச் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த வெப்சைட்டில் 2 கொடுத்துருப்பான், எக்ஸ்சேஞ்சின்னு ஒன்று கொடுத்துருப்பான், பக்கத்தில் வந்து லிக்விடிட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த லிக்விடிட்டி. இந்த இடத்துல தான் வந்து உங்களோட பேரை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிக்விடிட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஆட் லிக்விடிட்டி அப்படின்னு இருக்கும், ஸோ அதை டச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எங்கிட்ட என்ன காயின் இருக்கோ அதை வந்து நான் பேர் பண்ணலாம். உங்களுக்கு எந்த பேர் இருக்கோ நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணலாம். எங்கிட்ட வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சேஃப்மூன் இருக்குது, கொஞ்சமாக சேஃப்மூன் இருக்குது. சேஃப்மூன் ப்ளஸ் வந்து மெனி மெனி வந்து எங்கிட்ட கொஞ்சம் இருக்குது. ஸோ மெனி காயின் கொடுத்துருக்கேன். மெனி காயின் இல்லாதவங்க நீங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்வாப்பிங்கில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெனி காயின் வேணும் அப்படின்னா கீழே டச் பண்ணி மெனி அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ காயின் தேவைப்படுது, ஒரு 10 அல்லது 20 காயின் தேவைப்பட்டால் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான பிஎன்பி வந்து இங்கே போகும். ஸோ இந்த பிஎன்பி இந்த அளவுக்கு எடுத்துக்கும். அதுக்கப்புறமா ஸ்வாப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெனி காயின் கிடச்சிரும். மெனி காயினையும் சேஃப்மூனையும் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி லிக்விடிட்டி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்துருவோம். ஓகே, நான் வந்து ஆட் அப்படிங்கிற கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு 2 பேர் காட்டுது. ஃபஸ்ட்டு பேரில் வந்து நான் வந்து மெனி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிற பேரில் வந்து சேஃப்மூனை கொஞ்சம் மீதி இருக்குது, அதாவது ஆல்ரெடி நிறையா சேஃப்மூனை போட்டுட்டேன், மீதி இருக்கிற சேஃப்மூனை போட்டுக்கிறேன். ஸோ எது கம்மியாக இருக்கோ அதை வந்து நான் மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் கொடுத்தவொடனே அதை வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ அதுக்கு உண்டான பேலன்ஸ் வந்து இல்லை, அதாவது மெனி காயின் வந்து எங்கிட்ட இல்லை. ஸோ மெனியை வந்து நான் மேக்ஸிமம் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கு உண்டான சேஃப்மூன் வந்து எங்கிட்ட இருக்குது, ஸோ அதை வந்து எடுத்துக்கிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சப்ளை அப்படிங்கிறது வந்து கொடுக்குறேன். சப்ளை கொடுத்ததுக்கப்புறமா இந்த பேர் வந்து எனக்கு 7000. இதுக்கு சின்னதாக ஒரு ஃபீஸ் வந்து போகும், கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. ஸோ ஓகே, கன்ஃபார்ம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா பக்கம் வந்து அமௌண்ட் ஃபீஸ் போகுது. ஸோ நான் அப்ரூவ் கொடுத்துட்றேன். ஓகே, நான் அப்ரூவ் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எனக்கு பேர் ஷோ ஆகுது, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பேர் ஷோ ஆகுது. இதே போல தான் நீங்கள் எந்த காயினை கொடுக்குறீங்களோ, அதாவது டாக் காயின் ப்ளஸ் மெனி அல்லது பிடிடி ப்ளஸ் மெனி டிஆர்எக்ஸ் ப்ளஸ் மெனி, ஸோ மெனியை வந்து அங்கே வாங்கி இங்கே நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். எவ்வளோ காயின் இருக்கோ சின்னதாக ஒரு ட்ரையல் பாருங்கள், உங்களுக்கு ஓகே அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேற்கொண்டு ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின் பேஜ் திரும்பவும் அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஸோ ஃபார்மை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேர் அங்கே எங்கே நம்ம நோட் பண்ணமோ அந்த பேரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஆல்ரெடி நான் வந்து பேர் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கிட்ட வந்து காயினும் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி காட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அப்ரூவல் அப்படிங்கிற மாதிரி காட்டும், சரிங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் மேலே காட்டுது பாருங்கள், இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் 2 காட்டும். ஸோ அதை அப்ரூவ் கொடுத்ததோன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா ஃபீஸ் போகும். போனதுக்கப்புறமா இந்த ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஏரோ காட்டும், அதில் வந்து ப்ளஸ் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா மேக்ஸிமம் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதாவது அங்கே கொடுத்த 2 காயினோட லிக்விடிட்டி டோக்கன் தான் இது. அங்கே 2 காயின் கொடுத்துருக்கோம், மெனி ப்ளஸ் மூன் காயின் கொடுத்துருக்கோம். அது ரெண்டையும் சேர்த்து எல்பி டோக்கன் அப்படின்னு சொல்லி டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த டோக்கன் வந்து 0.44 டோக்கன் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மேக்ஸிமம் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஒரு சின்ன டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து போகும். ஸோ மேக்ஸிமம் அதிகமாக ஃபீஸ் வந்து அடிக்கடி போகும், ஒரு 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி போகும். ஸோ ரொம்ப சின்ன அமௌண்ட்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபார்மிங் பண்ணாதீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 30,000 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபார்மிங் பண்ணுங்கள், ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும், அந்த மேலே இருந்த என்னோடய காயின் வந்து இந்த இடத்துல வந்து 0 ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த காயின் எங்கே போகும்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய வாலெட்டுக்கு வித்ட்ரா ஆகிடும். வித்ட்ரா ஆகிட்டு நான் புதுசாக ஆட் பண்ண காயினும் ஆல்ரெடி ஆட் பண்ண ஃபார்மிங் ரெண்டும் சேர்ந்து எனக்கு டோட்டலாக கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம். அதுக்கப்புறம் அந்த மைனஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மைனஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டோக்கன் லிக்விடிட்டி டோக்கன் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு அங்கே எப்படி நான் ஆட் லிக்விடிட்டி டோக்கனில் ஆட் பண்ணமோ அந்த இடத்துல போய் பேரை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் மைனஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா எவ்வளோ டோக்கன் கேட்குதுன்னா 4.33 டோக்கன். ஆனால் நான் ஆல்ரெடி வந்து 0.44 தான் போட்டேன். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு
பாயிண்ட்டு அந்த 44 அதை மட்டும் நான் வந்து நான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன், அதாவது வித்ட்ரா பண்ணி காட்டுறேன், கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தனா அதுக்கும் ஒரு ஃபீஸ் போகும், அதாவது என்னோடய கேபிட்டலை வந்து நான் இப்போ வித்ட்ரா பண்ணுறேன், அப்ரூவ் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துட்டேன், இப்போ என்னோட நான் இன்வெஸ்ட் பண்ண அந்த கேபிட்டல் வந்து வித்ட்ரா ஆகிடுச்சு. இந்த வித்ட்ரா ஆப்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆனவுடனே நீங்கள் லைட்டாக டச் பண்ணி ஆல்ரெடி ஆட் பண்ண அந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதில் லிக்விடிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து லைவாக தான் போட்டு காட்டியிருக்கேன், அந்த மூன் காயினையும் மெனி காயினையும் நான் கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த லிக்விடிட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த லிக்விடிட்டி வந்து ஷோ ஆகும், நாம் கொடுத்த காயின் வந்து இங்கே ஷோ ஆகும். அப்படி ஆகலை அப்படின்னா கீழே வந்து இம்போர்ட் அப்படின்ன ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த இம்போர்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, கிளிக் பண்ணதுக்கப்புறமா மேலேயும் கீழேயும் எந்தெந்த காயின், அதாவது மேலே வந்து மெனி கொடுத்துக்குங்க, கீழே வந்து சேஃப் மூணை கொடுத்துங்க, கொடுத்ததுக்கப்புறமா அது ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இப்போ ரிமூவ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வரும். இந்த ரிமூவ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த காயின் மெனி காயினும் சேஃப் மூணும் உங்களோட வாலெட்டுக்கே டைரெக்டாக ட்ரஸ்ட் வாலெட்டுக்குள்ளேயே ஷோ ஆரம்பிச்சிடும். ஸோ டோன்ட் வரி, நீங்கள் இந்த காயினை எப்போ வேணால் உங்களோட கேபிட்டலை நீங்கள் எப்போ வேணால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே போல் வீடியோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறேன். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்மிங் ப்ளஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஏர்ட்ராப் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக டெலகிராமில் ஜாயின் பண்ணி இந்த ஏர்ட்ராப்லாம் க்ளைம் பண்ணிக்கோங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வீடியோ போட முடியாது. அதுக்கப்புறமா நம்மளோட சேனலையும் லைக் பண்ணி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, லைக் கொடுத்துக்குங்க, ஷேரும் பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் நிறைய ஃபார்மிங் வீடியோஸ் உங்களால் புரிஞ்சிக்க முடியும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கிராஷ் டைமில் உங்களோட கிரிப்டோ வந்து சேஃபாக இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் டபுள் ஆகிக்கலாம். மேபி ஒரு 1 or 2 months மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆச்சு அப்படின்னா பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருமே வந்து கிரிப்டோ வந்து வேஸ்ட் பண்ணி விற்க வேணாம், ஹோல்டு பண்ணுங்கள், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.